ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் பெஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி சேமியா ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இதில் நான் வந்து கார சேமியாவும் செஞ்சு காமிக்க போகிறேன், இனிப்பு சேமியா புட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்டை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் பிரித்து கொட்டிக்கங்க. எல்லாத்தையும் பிரித்து கொட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி வந்து இந்த ராகி சேமியா முழுகிற அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும், ரொம்ப நிறையெல்லாம் வைக்காதீங்க, இல்லைனா வந்து கூழ் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் பாருங்கள், நனைகிற அளவுக்கு தான், மேலே தொட்டு பார்த்தா தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பரட்டி போட்டோன்னே இப்போ தண்ணி இருக்கும் பாருங்கள். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நல்லா ஊற அமுக்கி வச்சு ஊற வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து ஊறட்டும். அது ஊறிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுப்பில் இட்லி பானையை வச்சு தண்ணியை வச்சு நீங்கள் கொதிக்க விட்டு வச்சுக்கோங்க, ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஊறினோடனே நம்ம வைக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி பரட்டி போடுறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு சைடு ஊறிருக்கும், மேலே தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் திருப்பி அதை ஒரு டைம் வந்து நீங்கள் பரட்டி போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், பரட்டி போட்டு திருப்பி அமுக்கி வச்சுருங்க. திருப்பி 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. நல்லா குச்சியெல்லாம் குச்சி குச்சியாக இருந்ததெல்லாம் நல்லா வந்து மொத்தமாக இருக்கு. இப்போ இட்லி பானையில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தட்டில் வச்சு வேக வைக்கலாம். இந்த தட்டு வந்து நீங்கள் வந்து 2 தட்டு வைக்காதீங்க, ஒரு தட்டில் வைங்க. ஏன்னா அடியில் இருக்க தட்டு உங்களுக்கு வந்து களி மாதிரி ஆகிடும். அதனால் ஒவ்வொரு தட்டாக வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போதும் மேல் தட்டில் விட்டு மாதிரி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகலாம். 5-7 நிமிஷம் வந்து உங்களுக்கு வேகலாம். நீங்கள் இடையிலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்வீட் ராகி செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்ங்கிற பார்க்கலாம். நெய் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் தூள், வெல்லம், தேங்காய், காஞ்ச திராட்சை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நம்ம இது ராகி சேமியா ரெடியானோடனே சீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கார சேமியா செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இது நல்லா வதக்குங்க. அப்புறம் நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை வந்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இது நல்லா வதங்கணும். நம்ம வந்து தண்ணி ஊற்றி வந்து வேக வைக்க போகிறது கிடையாது, நல்லா வதக்கிறதுலேயே நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை வந்து இந்த கிரேட்டரில் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்தமாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அதுவும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இது வதக்கினோன்னா நான் வந்து ஒரு கேரட், ஒரு 1/2 கேரட் எடுத்து கேரட் கிரேட்டரில் வந்து நல்லா நைஸாக திருவி வச்சுருக்கேன். பெருசாக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு உங்களுக்கு. அதனால் நைஸாக இருக்கிற ஒரு இதில் வச்சு கிரேட்டரில் வச்சு நல்லா திருவி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கும் போதே வேகிற அளவுக்கு இருக்கணும். அப்புறம் தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா நைஸாக அரிஞ்சிக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் அரிஞ்சிடாதீங்க. நல்லா வதக்கிக்கோங்க இதையும் சேர்த்து. அதுக்கப்புறம் இதிலேயே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா முன்னாடியே கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ராகி சேமியா வெந்துருச்சான்னு பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. போய் அமுக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே அமுங்குது, நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு களி மாதிரி ஆகிடும். நான் கரெக்டாக இது கரெக்டான பதம் எடுத்து அகலமான பாத்திரத்தில் நீங்கள் கொட்டிக்கோங்க. இப்போ வந்து 2 இதுக்கு நம்ம பிரிச்சுக்க போகிறோம். இனிப்புக்கு கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சம் புட்டு ரெசிபி செய்ய போகிறோம். அதனால் இனிப்புக்கு நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து காரத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் சூடாக இருக்கும் போதே வெள்ளத்தை போட்டுடணும், லாஸ்ட்டாக வெள்ளம் போடக்கூடாது. வெள்ளம் அப்போ தான் கரையும். உங்களுக்கு சூடாக இருக்கும் போதே அவசரமாக நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது இந்த வெள்ளம்லாம் சரியாக தெரியாது. இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் சூடாக இருக்கும் போது நீங்கள் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நெய்யும் வந்து சூடாக இருக்கும் போதே ஊற்றிக்கோங்க, லேட்டாக செய்யாதீங்க. ஒரு மாதிரி வர வரன்னு ஆகிடும் உங்களுக்கு. காஞ்ச திராட்சை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சமாக, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு தேங்காய் நீங்கள் போட்டுக்கோ. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டுங்க, நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ சூப்பரான ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காரம் சேமியா வந்து செய்யலாம். இப்போ அடுத்தது கார சேமியாவுக்கு நம்ம வதக்கிட்டு இருக்கோம், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சேமியாவை வந்து உதுத்து வச்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்ச சேமியாவை உதுத்து வச்சு திருப்பி இந்த வதங்கினதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேக வச்சதுனால 1-2 இடம் வந்து கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா உதுத்து விட்டு நீங்கள் போடணும். இல்லைன்னா வந்து ஒரு சைடு டேஸ்ட்டுக்கும் ஒரு சைடு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ராகி சேமியாவில் போட்டு தண்ணியில் வடிகட்டிட்டோம்.
இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா ஒரு சைடாக இருக்கக்கூடாது, நல்லா சேர்த்து ஒன்றா கலக்கி இது பண்ணுங்கள். இப்போ கார சேமியாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சத்தான சுவையான ராகி சேமியா காரம் மற்றும் புட்டு ரெசிபி செஞ்சுருக்கேன். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.